ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க சீமா பேசுகிறேன். அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆனுஷன் நட்சத்திரத்தை பற்றி ஒரே ஒரு ரகசியத்தை மட்டும் பார்க்க போகிறோங்க. வழக்கமாக ஒரு நட்சத்திரம் எடுத்தேன்னா என்ன சொல்கிறாங்க, இந்த வந்து நட்சத்திரக்காரங்க இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க, அவங்க திருமண வாழ்க்கை இப்படி இருக்கும், அவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக எல்லாம் சொல்கிறது தானே. ஸோ அந்த மாதிரி வழக்கமாக சொல்கிறதோட சொன்னால் என்ன நம்மளுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம். ஸோ அதனால் அனுஷ நட்சத்திரத்தை பற்றி இதுவரைக்கும் மோஸ்ட்லி யாரும் சொல்லாத ஒரு விஷயத்த சொல்ல போகிறாங்க, புரியுதுங்களா? ஸோ இன்ஃபேக்ட் இந்த விஷயம் நெகட்டிவான விஷயந்தான். ஸோ அதனால் வந்து சில பேர் வந்து நெகட்டிவான விஷயம் பார்த்தாலே டென்ஷன் ஆகிடுறீங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஆளாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை இதோட ஸ்கிப் பண்ணிவிடுங்க, பார்க்க வேண்டாம், சரிங்களா? ஸோ நான் வந்து ஜோதிடத்தில் இருக்க உண்மையை தான் கற்றுக்க விரும்புகிறேன் அப்படின்றவங்க மட்டும் இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுங்கள், ரைட்டு? அனுஷ நட்சத்திரம் அது எங்கே இருக்குது? விருச்சிகத்தில் இருக்குது. ஸோ விருச்சிகம் வந்து சாக்கடைன்னு நான் முன்னாடியே சொன்னேன் ஒரு வீடியோவில். ஸோ என்ன சாக்கடை அப்படி இப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதாவது விருச்சிகம் வந்து டீப்பான விஷயங்கள்ங்க, மறைக்கப்பட்ட விஷயங்கள், ரகசியம், ரகசியம் நிறைஞ்ச இடம் விருச்சிகம். காலபுருஷனுக்கு எட்டாம் வீடு, தாம்பத்திய சுகத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம், மர்ம உறுப்பு, அதெல்லாம் வந்து விருச்சிகம் வரும். சீக்ரெட்டு, ரகசியம், யாருக்கும் தெரியாத ரகசியங்கள், அதெல்லாம் விருச்சிகத்தில் வரும். ஸோ அனுஷம் யாரோட நட்சத்திரம்? சனியோட நட்சத்திரம். விருச்சிகம் யாரோட வீடு? செவ்வாயோட வீடு, சரிங்களா? செவ்வாயோட வீட்டில் சனியோட நட்சத்திரம் அனுஷம் வருதுங்க. ஸோ அப்போது செவ்வாயும் சனியும் தீவிரமான பகை கிரகங்கள், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ அப்போ அந்த அனுஷ நட்சத்திரத்தில் என்ன எஃபெக்ட் இருக்கும்? ஒரு நட்சத்திரம்னா என்ன? அது வந்து நம்ம பொதுவாக வந்து ஒரு விஷயம் சொல்லும்போது நம்ம ஜஸ்ட்டு வந்து கிரகத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, நட்சத்திரம் ரொம்ப முக்கியம். ஏன்னா வேதகால ஜோதிடம் வந்து நட்சத்திரம் இல்லாமல் இயங்கவே இயங்காது, புரியுதுங்களா? ஸோ அந்த நட்சத்திரத்தோட ரகசியம்தான் இது. பொதுவாகவே நான் பல ஜாதகங்கள் பார்த்துருக்கேன். ஸோ அதில் எல்லாத்துலேயும் ஒரே ஒரு பெக்குலியரான விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன், என்னென்னா, அனுஷம் நட்சத்திரம் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா ஒரு பெண் ஜாதகத்தில் ஒரு அனுஷம் நட்சத்திரம் வந்திருக்கு. மோஸ்ட்லி வந்து இது வந்து பெண்களுக்கு உண்டான இது தான். ஒரு பெண் ஜாதகத்தில் அனுஷம் நட்சத்திரம், அனுஷம் நட்சத்திரம் அப்பா எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கும் இருக்கும். எப்படின்னா, இது உங்கள் நட்சத்திரம் மட்டும் அனுஷம் நான் சொல்லலை, சந்திரன் நிற்கிற நட்சத்திரம் அனுஷமாக இருக்கலாம், இல்லை உங்கள் லக்னம் நிற்கிற நட்சத்திரம் அனுஷமாக இருக்கலாம், இல்லை உங்கள் லக்னாதிபதி, ஏதோ உங்கள் லக்னாதிபதி வந்து ஒரு சுக்கிரனும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரிஷப லக்னம்னு வச்சுக்கோங்க, சுக்கிரன் வந்து அனுஷ நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னாலும், பொதுவாகவே பெண்களுக்கு சுக்கிரன் அனுஷ நட்சத்திரத்தில் இருந்தாலும், ஏன்னா சுக்கிரன் வந்து திருமணத்துக்கு உண்டான கிரகம், மேரேஜ் லைஃபை குறிக்கக்கூடியது. குரு செவ்வாய், இது வந்து சில பேர் வந்து குருவும் வந்து வேலை செய்யுது, செவ்வாயும் சில நேரங்களில் வேலை செய்யுது. ஏன்னா இது ரெண்டுமே வந்து ஒரு பெண் ஜாதகத்தில் தன்னுடைய ஹஸ்பண்டை குறிக்கக்கூடிய கிரகம். ஸோ குரு அனுஷ நட்சத்திரத்தில் இருந்தாலும், செவ்வாய் அனுஷ நட்சத்திரத்தில் இருந்தாலும், ஆர்எல்ஸ் ஏழாம் அதிபதி வந்து அனுஷ நட்சத்திரத்தில் இருந்தாலும், புரியுதுங்களா? இப்போ வந்து உங்கள் லக்னம் வந்து தனுசு லக்னங்க, ஒரு பொண்ணோட ஜாதகத்தில் தனுசு லக்னம், ஏழாம் அதிபதி புதன். ஸோ புதன் வந்து அனுஷ நட்சத்திரத்தில் இருந்தாலும் இந்த எஃபெக்டெல்லாம் நடக்கும். என்ன எஃபெக்ட் அப்படின்னா, மோஸ்ட்லி சில பேரோட லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னு அந்த மனைவியை விட்டுட்டு ஹஸ்பண்ட் வந்து வேறு பெண்களோட தொடர்பு இருக்குது அப்படின்னு வந்து போவாங்க இல்லையா. ஸோ அது வந்து இந்த காம்பினேஷனில் மோஸ்ட்லி வருது, மோஸ்ட்லி ஒரு 80-90% வருதுங்க, சரிங்களா? அதாவது ஒன்று, அவங்க நட்சத்திரமே அனுஷ நட்சத்திரமாக வருது, சந்திரன் என்ற நட்சத்திரம் அனுஷம் வருது, இல்லை லக்னம் கரெக்டாக அந்த லக்ன புள்ளி வந்து அனுஷத்தில் இருக்குது, லக்னாதிபதி அனுஷ நட்சத்திரத்தில் இருக்குது, இல்லை சுக்கிரன் செவ்வாய் இல்லை குரு அனுஷ நட்சத்திரத்தில் இருக்குது, அப்படி இல்லைன்னா ஏழாம் அதிபதி அனுஷ நட்சத்திரத்தில் ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்ததுன்னா, மோஸ்ட்லி வந்து பல நேரங்களில் வந்து அவங்களுடைய கணவர் வேறு பெண்ணோட தொடர்பில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து 100% வேலை செய்யும் அப்படின்னு சொல்ல வரல. ஏன் தெரியுமா? இதில் ஒரே விஷயம் புரிஞ்சுக்கணும், இது வந்து கொஞ்சம் ஒரு 80-90% வரைக்கும் தான் வேலை செய்யும். ஏன் இந்த 80-90% அப்படின்னா, ஈவன் இந்த காம்பினேஷன் இருக்கலாம், ஒரு பெண் ஜாதகத்தில் இதே காம்பினேஷன் இருக்கலாம், ஆனாலும் அவங்க கணவர் வந்து ரொம்ப நல்ல கணவராக இருக்கலாம். ஏன் அப்படின்னா, அந்த தசா புத்தி வரணும்,
இது சா இது ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு தசாபுத்தி இருக்குங்க. அந்த தசாபுத்தி வந்தால் மட்டும்தான் இந்த பலன் நடக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இது நடக்கவே நடக்காது. இப்போ அந்த தசாபுத்தி வந்து அவங்களோட கணவருக்கு ஒரு 10-15 வயசுலேயே வந்திருக்கலாம், இல்லை இவங்களோட ஜாதகத்திலே 10-15 வயசுலேயே நடந்திருக்கலாம். அந்த தசாபுத்தி வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ அப்போ வந்து இவங்களுக்கு வந்து நடக்காது, சரிங்களா? அப்படி இல்லை அதே தசாபுத்தி வந்து 70-80 வயசில் வரலாம். ஸோ அப்போ 70-80 வயசில் வந்து இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை. இல்லை அவங்க லைஃப் டைம்லேயே அந்த தசாபுத்தி வர வேண்டியது இல்லை, லைஃப் டைம்லேயே வந்து அவங்களோட இந்த தசாபுத்தி இதை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய தசாபுத்தி வரலை அப்படின்னா அப்பயும் நடக்காது, சரிங்களா? ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் எதுக்காக இதை ஷேர் பண்ணேன் அப்படின்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும், சரிங்களா? இப்போ ஏதாவது வந்து ஒரு பெண் ஜாதகத்தில் இருக்குது, தன்னோட கணவர் வந்து வேறு பெண்ணோட தொடர்பில் இருக்காரு அப்படின்னு வந்து ஒரு பொண்ணு சொல்லுது அப்படின்னா, அவங்க ஜாதகத்தை வாங்கி பாருங்கள். பார்த்தீங்கன்னா மோஸ்ட் லைக்லி இந்த காம்பினேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு க்ளூ தான் சொல்கிறேன், வேறு எதுவும் கிடையாது, புரியுதுங்களா? ஸோ அதுதான் விஷயம். ஸோ எதனால் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம நம்மளுடைய யூடியூப் சேனலை பல பேர் ஜோசியத்தில் வந்து ரொம்ப டீப்பான ஆர்வம் இருக்கிறவங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கும் வந்து ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து எந்த தசா எந்த புத்தியில் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்றத நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா அப்படி சொல்லி சில பேருக்கு அந்த தசா புத்தி நெக்ஸ்ட்டு கூட வரலாம், சரிங்களா? ஸோ இப்போ கூட நடந்துட்டு இருக்கலாம். ஸோ அதை பார்த்து வந்து இன்னும் பயந்துருவீங்க. ஸோ அதனால தான் வந்து அந்த விஷயத்தை மட்டும் சொல்லலை, சரிங்களா? இது வந்து நான் திருப்பி தெளிவாக சொல்லிடுறேன், ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கணவன் வந்து வேறு பெண்ணோட தொடர்பில் 100% இருப்பான் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த தசா அந்த புத்தியில் மட்டும்தான் அது வேலை செய்யும், புரியுதுங்களா? ஸோ ஒன்று, அந்த தசா புத்தி எப்பயோ முடிஞ்சிருக்கலாம், இவங்க வந்து சின்ன வயசு 10-15 வயசுலேயே முடிஞ்சிருக்கலாம் அந்த தசா புத்தி, இல்லை ஒரு 70-80 வயசுக்கு மேலே தான் அந்த தசா புத்தியே வருது அப்படின்னாலும் அது வேலை செய்யாது, புரியுதுங்களா? அதுக்குள்ளே எல்லா சக்தியும் போயிடும். அப்படி இல்லை அவங்க லைஃப் டைம்லேயே அந்த தசா புத்தி வரல அப்படின்னாலும் வேலை செய்யாது, சரிங்களா? இதுதான் விஷயம். ஸோ அப்போ வந்து என்ன, இது வந்து ஒரு இது, இந்த மாதிரியான ஒரு சம்பவம் இருக்குது, ஒரு பெண் வந்து பெண்ணோட ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு வேறு பெண்களோட தொடர்பு இருக்குது அப்படின்னா இதுவும் ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன், வேறு எதுவும் கிடையாதுங்க, சரிங்களா? ஸோ ஏதாவது இந்த மாதிரி பாருங்கள், அனலைஸ் பண்ணி இது கரெக்டாக வருது அப்படின்ற பட்சத்தில் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. ஒரு வேளை இது வந்து தப்பாக இருக்குது, நீங்கள் சொல்கிறது சரியாக வேலை செய்யலை அப்படின்னா அந்த தசா புத்தி வரலை, இல்லை முடிஞ்சிருக்கும் அப்படின்னு அர்த்தம், வேறு எதுவும் கிடையாது, சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.